வணக்கம் பலவிதத்தின் சொந்தங்களே, சொந்த குழந்தைகளே. மழையில் நனையிறதுனா யாருக்கு தான் பிடிக்காது? மழையில் நனைஞ்சிக்கிட்டே ஜாலியாக போக பிடிக்கும். ஆனால் மழை பெய்யும், ஆனால் நனைய மாட்டோம். அது எப்படி? அதுதான் துபாயில் ரெயின் ரூம் அப்படின்னு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து அங்கே வரைக்கும் நடந்து போனீங்கன்னாலும் உங்களுக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள் மேலே ஒரு சுட்டு கூட விழாது. அது கரெக்டாக அந்த சென்சார் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த பாருங்கள் எப்படி நடக்கிறாங்க பாருங்கள். மெதுவாக 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 அப்படி நடக்கணும். நடந்துக்கிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து அந்த மழை மேலே விழாது. நம்ம கரெக்டாக அந்த பொசிஷனில் நடக்கலைன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். எப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். மழைக்கு கூட நம்ம எப்படி நம்ம மேலே எப்போ விழணும் எப்போ விழக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் போலருக்கு. அந்த விஞ்ஞானத்தோட கண்டுபிடிப்பு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. நீங்களும் துபாய்க்கு போனீங்கன்னா புஜ்ஜு கலீஃபா அப்படிமா மாலு இப்படிலாம் பார்த்துட்ருக்க மாதிரி மறக்காமல் இந்த ரெயின் ரூமுக்கும் போயிட்டு வாங்க. ஓ பாருங்கள் என்ன சூப்பராக இது போயிது பாருங்கள். அது ஒன்றும் சூரியன் கிடையாது, லைட்டு. அதில் அப்படி மெதுவாக நடந்து வராங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள்லாம் என்ஜாய் பண்ணோம், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் ஒரு துபாய் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகிரன் தமிழின் கவித்திரல் பாலகிருஷ்ணன். வணக்கம், நன்றி, வணக்கம்.